Friends, வணக்கம் செல்வா டெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூடியூப்ல ஒரு பிக் இஷ்யூ, அதாவது யுவர் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாஸ் கேன்சல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வந்து நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா, எனக்கும் வந்திருக்கு, எனக்கு மட்டும் இல்லை நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்திருக்கு. ஸோ இது என்ன ரீசன், அதில் மெயிலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வந்து உங்களோட லாஸ்ட் பேமெண்ட் வந்து $10 மேலே இருந்தால் நீங்கள் அந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த இஷ்யூ எதுக்கு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளிக் பைட்டாக இருக்கலாம், ஒரு வயலேஷன் ஏற்படுத்துகிற மாதிரி கண்டென்ட்டாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். யூடியூபோட விதிமுறைகளை மீறினம், கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பாலிசியை மீறினம்னா இந்த மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணுவாங்க. ஓகேங்களா, எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம்னா, அதே மாதிரி இந்த மெயில் வந்துருச்சா, இந்த மெயில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு மெயில், ரெண்டு மெயில் வரும். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுப்பாங்க, ரெண்டாவது மெயில் என்ன செய்வாங்கன்னா, என்ன ரீசனுக்காக உங்கள் ஆட்சன்ஸை நாங்கள் கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயில் அனுப்புவாங்க. இந்த ரெண்டு மெயில் வந்ததுக்கு, அதுலேயே ரெண்டாவது மெயில் வருதுல்ல, அதுலேயே வந்து நம்ம அப்பீல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னா, வந்து எனக்கு மட்டும் வந்திருந்துச்சுன்னா அது ரைட்டு, நிறைய யூடியூபர்ஸுக்கு இந்த மெயில் வந்திருக்கு இன்றைக்கி. அது மட்டும் இல்லை, ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே டாலர் ஐக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் காணாமல் போயிருந்திருக்கும். ஓகேங்களா, அது திரும்ப வந்துருச்சு, அதுவும் ஒரு யூடியூபோட பக்கு. அது மாதிரி எதுவும் பக்காக இருக்குமோ, எல்லாருக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மேல் அனுப்பிச்சிட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியலை. நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்திருக்கு இந்த பிரச்சனை. ஒருவேளை கேன்சல் ஆகிற மாதிரி இருந்தால் என்ன ரீசன் சொல்கிறாங்களோ அதில் அப்பீல் பண்ணோம் அப்படின்னம்னா நமக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அப்படி இல்லைனா புது ஆட்சன்ஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்குன்னு ரெண்டாவது மெயில் வரல, வந்துச்சு அப்படின்னா எப்படி அப்பீல் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன். ஆட்சன்ஸ் தான் போச்சே தவிர சேனல்லாம் ஒன்றும் பாதிப்பு கிடையாது, போச்சுன்னு சொல்ல முடியாது. வந்தாலும் வந்துடும், இது மேபி கிரியேட்டர் இன்சைடரில் எதுவும் அப்டேட் பண்ணுறாங்களா, இல்லை யூடியூப் அஃபிஷியல் ட்விட்டர் பேஜில் எதுவும் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியலை. ஆனால் நிறைய யூடியூபர்ஸுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் உண்மை. பார்ப்போம் என்ன ஆகுது அப்படிங்கிறத பின்னாடி தான் பார்க்கணும். அதே மாதிரி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வாஸ் க்ளோஸ்டு, அந்த கேன்சல்டு அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய டாலர் சிம்பிள் மானிட்டைசேஷன் எனபிள் பண்ணுறது, அதே மாதிரி யூடியூப் டேஷ்போர்டில் உள்ள டாலர் சிம்பிள், இது எல்லாமே க்ளோஸ் ஆகி காணாமல் போயிடும். ஓகேங்களா, அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. இந்த மெயில் மட்டும்தான் வந்திருக்கு, ஆனால் பர்ஃபெக்டான மெயில், பப்ளிஷர் ஐடியிலேருந்து எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த மெயில் வந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் அர்ஜென்ட் வீடியோ அப்படிங்கிறதுனால தான் ஸ்டுடியோவில் இல்லை, கிச்சனில் இருந்து வீடியோ மேக் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, தற்போதைக்கு பயப்பட வேண்டியதில்லை, ஏன்னா நிறைய பேருக்குள்ளே வந்திருக்கு, எல்லாருக்குமே வந்திருக்கு இந்த மெயில். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வாழ்க்கை தமிழ்.